Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன वीडियोस பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா நீங்க வந்து அலைட் மோஷன்ல தான் கிரியேட் பண்ணப் போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து HD குவாலிட்டில எப்படி வந்து இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்றது அப்படினியும் பார்க்க போறோம். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அந்த இமேஜ்க்கு நம்ம வந்து ஆயில் பெயிண்டிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். அதையும் நம்ம சிம்பிளா PicsArtல எப்படி கிரியேட் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். இந்த ஆயில் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷனலயும் பண்ணலாம். அது வேணும் அப்படினா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம அதலயும் ட்ரை பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை நம்ம வந்து ஃபாஸ்டா எப்படி எடிட் பண்றது அப்படிን பார்த்தறோம். வந்து உங்க மொபைல்ல யூடியூப் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் செலக்ட் பண்ணிட்டு மேல ஒரு 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா குவாலிட்டில உங்களுக்கு ஆட்டோ ஹை அப்படி எல்லாம் இருக்கும். நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இத வந்து திரும்ப ஒருக்க நான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா குவாலிட்டி கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா 1080 பியை வந்து செட் பண்ணிக்கோங்க. அது ஹை குவாலிட்டில அந்த இமேஜ் எல்லாமே உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல செமே ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு ஃபில் ஸ்க்ரீன்காக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிளேஸில் இமேஜஸ் வேணுமோ அதை வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த இமேஜை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வேற என்னென்ன இந்த சாங்கில் உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன இமேஜஸ் எல்லாம் வேணுமோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மலாக உங்களோட எடிட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாரோட மொபைல்லையுமே இருக்கும். அதை வந்து கரெக்டாக வந்து எந்த இமேஜ் வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ரெண்டு இமேஜஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து கரெக்டாக க்ராப் பண்ணி ரெண்டு இமேஜையுமே நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு இமேஜ், பின்னொரு இமேஜையும் நான் அதை செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக லென்த்தாக தான் போகும். நீங்கள் வந்து அதை க்ராப் பண்ணி கரெக்டாக வந்து இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ராப் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இனி வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஷூட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டில் கொலாஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இமேஜஸ்னாலும் செலக்ட் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு ரெண்டு இமேஜ் தான் தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேஅவுட் அந்த ஆப்ஷனில் கீழே லாஸ்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன். இப்போ வந்து நான் ரவுண்ட் பண்ணி காணிக்கிறேன். லேஅவுட்டில் இந்த லாஸ்ட்டில் சர்க்கிள் பண்ணி காணிச்ச ஆப்ஷன் தான். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒயிட் கலர் எல்லாமே தெரியாதது மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் எப்படி எந்த சைஸில் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே என்ன இமேஜஸ் வேணும், கீழே என்ன இமேஜஸ் செட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம இந்த கீழே வந்து ஒயிட் கலர்லாம் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் ஆகி கரெக்டாக பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இந்த இதை செட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்தில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நான் ஒருக்கா மார்க் பண்ணி காணிக்கிறேன். அந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும். அதுலேயும் மேலே வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த சேவ்லேயும் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் காமிச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆயில் பெயிண்டிங் வந்து PicsArt-ல தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்ஸ்டாட்டில் க்ரியேட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி காணிக்கிறேன், அதனால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து இமேஜஸ் பிடிச்சதுக்கு தக்கன நீங்கள் அந்த நம்பர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 68 செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து நிறைய எஃபெக்ட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா HDR அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு செகண்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும். அதையும் செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதை விட நீங்கள் டார்க்காக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய கரெக்டாக பக்கத்தில் HDR மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா
ஆர்டிஸ்ட் ஓகே மேஜிக் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேனா பிளருக்கு பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளேல காணிக்கிற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து அமௌண்ட்டை வந்து 23 நம்ம செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரப்பர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்லாம் வேண்டாமோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது ஐஸ், நோஸ் அந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த எரேசரை வச்சு லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிளேஸ்லாம் வேண்டாமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம திரும்பவும் ஒருக்கான வந்து நம்ம செட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லேயும் லைட்டாக வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காக செட் பண்ணுறது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இண்டு மார்க் கொடுத்து பேக் வந்துடுங்க. ஓகேவா, நம்ம வந்து ஐஸ் நோஸ் அதெல்லாமே கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. வந்துட்டு திரும்பவும் அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எரேசர் கிளிக் பண்ணி ஏதாச்சும் பிளேஸில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இதுலேயும் ஒரு டிக், அதையும் கிளிக் பண்ணிட்டோன்னா மேலே வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேவ் டு கேலரி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதை கேலரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஏனி வந்து அலைட் மோஷனில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. 4:5 ரேஷியோவில் உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களோட ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி ஆயிரும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் இப்போ நீங்கள் இன்ஷாட்டில் கிரியேட் பண்ண பிக்ஸ்ஆர்ட்டில் எடிட் பண்ண அந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டார்க்காக இமேஜஸ் வேணும் அப்படினாலும் நீங்கள் வந்து பிக்ஸ்ஆர்ட்டில் சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் நம்ம எடிட் பண்ணும்போது 4:5 நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1:1 நம்ம கிரியேட் பண்ணிவிட்டோம். ஆனால் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ 1:4:5 செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை வந்து லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு 4:5 ரேஷியோவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப வந்து அலைட் மோஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெத்தடுமே உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே பழைய மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த வீடியோஸில் முக்கியமாக ஆயில் பெயிண்டிங்கும் இந்த கிராஸில் எப்படி இமேஜ் வந்து செட் பண்ணுறதையும் பற்றி தான் முக்கியமாக வந்து இது பண்ணியிருக்கோம். ஆடியோ ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அலைட் மோஷனில் இதுவரை நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறது தெரியலை அப்படின்னா கீழே செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்க்கலாம். இல்லை நான் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பிறகு வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதே மாதிரி கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டியூரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்க்கு வேணுமோ அதில் போயிட்டு கரெக்டாக எண்டு கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 செகண்ட் தான் கிரியேட் பண்ணோம், கொஞ்சம் செகண்ட் தான் நம்ம எப்போவுமே கிரியேட் பண்ணுவோம். ஒரு 5 செகண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷீஜா டெக் அப்படின்னு தான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷீஜா அப்படின்னு மட்டும்தான் எழுத போகிறேன். இதில் வந்து இதோட ஃபாண்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். அதில் வந்து அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்டருக்கு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபாண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 32 செட் பண்ணிக்கோங்க, இல்லைனா 28 நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கலரையும் ஒயிட் பண்ணி ஒயிட் கலரில் செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரொட்டேட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு லைட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேஷனில் லைட்டை வந்து ரொட்டேட் பண்ணி ஒரு 13 செட் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி உங்களுக்கு என்ன பிளேஸில் செட் பண்ணணுமோ கரெக்டாக அதை வந்து செட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக அந்த இது செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான். எக்ஸ்எம்எல் ஃபைல் கீழே வந்து கொடுத்துருப்பேன், எக்ஸ்எம்எல் ஃபைலில் மட்டும்தான் இருக்கும், சிப் ஃபைலாக இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம்.
காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த எஃபெக்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய் த்ரீ டாட்டில் போயிட்டு நீங்கள் பேஸ் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இதில் எஃபெக்ட் வந்து ஒரு க்ளோ ஆப்ஷன் இருக்குது, அதை கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிங்க் கலரில் இருக்குது, அதை வந்து க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னாலும் அந்த க்ளோவை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டுமே இருக்காது. இப்போ நான் சவுண்டையும் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா க்ளோ எஃபெக்ட் இருக்குது, வேணும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ளோவை டெலீட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லிரிக்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டூப்ளிகேட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த லிரிக்ஸை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லிரிக்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு டெக் அப்படின்னு தான் எழுத போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ்லாக்கில் இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதே மெத்தடை நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஏ டு இசட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனி வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். ஆனால் வந்து இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன்லேயே தான் இருக்கணும், பேக்கு எதுவுமே போகக்கூடாது. இதை வந்து லாஸ்ட்டில் வந்து சேவ் ஆப்ஷன் காணிக்கும், அதை சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா கேலரியிலே சேவ் ஆயிரும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.